ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரா கிரியேஷன்ஸ். உங்கள் கமல். நாங்கள் காலை ஏன்ச்சேன், ஒரே பனிமூட்டமாக இருக்குது, எதுவுமே தெரியல, பக்கத்து வீட்டு மட்டும்தான் தெரியுது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த குயில் கத்துற சத்தம் தான் கேட்குது. காலைல ஒரு நல்லதாக இருக்குது அந்த கேட்குறது. எங்கள் வீட்டில் கோழிங்கெலாம் ஏன்ச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கோழிங்கெலாம் கூவுது. இப்போ பாருங்கள், ஒரே அந்த பட்டர்ஃப்ளைஸ், ஒரே ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. பாருங்கள், பனி தான். இப்போ அங்கே வீட்டுக்கிட்டலாம் எதுவுமே தெரியல. பாருங்க, இவங்க தான் கத்திக்கிட்டு இருக்கிறது அந்த குருவி. அங்கே பாருங்க, ஒரே கிளாராக இருக்கு பாருங்க ஃபுல்லாக. இதோ இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபுல்லாக, அங்கே பாருங்க, இதோ பிரிட்ஜு எல்லாம் ஃபுல்லாக அந்த பொறுமையாக போயிட்டுருக்காங்க. பனினால் ரொம்ப பொறுமையாக போகிறாங்க. சன்னு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மாடியிலேருந்து இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம கீழே போயிட்டு நம்ம ரோசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே தான் வந்து டபுள் கலர் ரோஸ், அழகாக இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் அண்ட் ஒயிட். இவங்க வந்து ஃபுல் டார்க் ரெட்டு, அது வந்து பெருசாக பூத்துச்சு. இங்கே வந்து எல்லோ, நல்லா பெருசாக பூத்துருக்காங்க. நல்லா பூ, அந்த பேப்பர் பூ மாதிரி இருக்குது ஒயிட். இது பாருங்க, நெக்ஸ்ட்டு வந்து இது ரெட்டு, ரெட்டு வாங்க சுற்றி பாருங்கள். ரெண்டு பூ, இந்த ரோஸ் பேர் வந்து காஷ்மீர் ரோஸ். ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்காங்க, துளிர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது வந்து மூணு கலரான ரோஸ், எல்லோ, ரெட், ஒயிட்டு, இந்த மாதிரி மூணு கலரானது. ஒரு ஒரு பூவில் ஒரு ஒரு கலர் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து செம்பருத்தி ஆரஞ்சு கலர். இது ஆரஞ்சு கலர். இது வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று ரோஸ், டார்க் ரெட்டு, மெரூன் கலர் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதையும் கட் பண்ணி விட்ருக்காங்க, தளிர்த்து வந்திருக்கு. இது பாருங்க, இது கூட பேப்பர் ரோஸ் மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பாருங்க, அதில் இருக்க பூ தான் அதுவும் சூப்பராக இருக்கு. அடுத்து மாங்கன்று, இங்கே பாருங்க எவ்வளோ தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30. நம்ம வந்து நம்ம க்ரூம் பண்ணி விட்ட செடிகள் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம். உது தளிர் அப்புறம் மொட்டுலாம் நிறைய வந்திருக்கு. மொட்டுலாம் வந்திருக்கு. இந்த செடியில் பாருங்கள், நிறைய தளிர் இருக்குது. பூ கொட்டி முடிச்சு திருப்பி தளிர் வந்துருக்கு வெட்டி விட்டனால. இது வந்து நாட்டு ரோஸு, அப்படியே படர்ந்து போவோம். இதெல்லாம் வெட்டி விட்டனால நல்லா ப்ரௌனாக புது இலையெல்லாம் வருது. நிறைய மொட்டும் விட்டுருக்கு, புது இலையிலேருந்து வந்து மொட்டு. இங்கே பாருங்கள் மொட்டு எவ்வளோ மொட்டுக்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நன்றிகளுடன், உங்கள் கமல்.